எல்லா தமிழ் மக்களுக்கும் என்னுடைய வணக்கம். இன்றைக்கி நம்ம கேரளா சமையல் செய்ய போகிறது பாலட பிரதமன். பசும்பாலில் தான் செய்ய போகிறது. அதே மாதிரி இன்ஸ்டண்ட்டாக இருக்கிற அடை வச்சு தான் செய்கிறது. வெல்லமும் தேங்காய் பாலும் சேர்த்து செஞ்சால் அடை பிரதமனோட ரெசிபி நம்ம அப்லோட் பண்ணி இருக்குது. அதோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துக்கிறேன். அது செய்யும்போது அடை நம்ம வீட்டில் செஞ்சு தான் அந்த பிரதமன் செஞ்சுருந்தேன். அடை நீங்கள் வீட்டில் செய்கிற மாதிரியாக இருந்தால் அந்த வீடியோ பார்த்துட்டு அதே மாதிரி அடை செஞ்சு எடுத்துக்கோங்க. இன்றைக்கி நம்ம செய்கிறதுக்காக இன்ஸ்டண்ட்டாக இருக்கிற அடை தான் வாங்கியிருக்கு. 200 கிராம் அடை நான் இங்கே எடுத்துருக்கு. இது வந்து மார்க்கெட்டில் 2-3 சைஸில் அவைலபிளாக இருக்கும். ரிப்பன் ஷேப்பில் கிடைக்கும், ரொம்ப சின்ன பீஸில் கிடைக்கும், இதே மாதிரி மீடியம் சைஸ்லையும் கிடைக்கும். சர்க்கரையெல்லாம் மிக்ஸ் பண்ணி ஒரு மிக்ஸாகவும் கிடைக்கும். பிளெயினாக இருக்கிறது வாங்கிக்கோங்க. அதுக்கான மெத்தட் தான் நம்ம இப்போ சொல்கிறேன். ஸோ நான் இப்போ ஒரு மீடியம் சைஸில் தான் எடுத்துருக்கு. முதல்ல இது வேக வைக்கணும். அதுக்காக 1.5 லிட்டர் அளவுக்கு தண்ணி கொதிக்க வச்சுக்கோங்க. நல்லா கொதித்ததுக்கப்புறம் தீ ஆஃப் பண்ணிக்கோங்க. ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம எடுத்து வச்சாடா அதுக்குள்ளே போட்டு உடனே மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஒரு நிமிஷம் நிற்காமல் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நான் எடுத்துருக்கிறது வந்து மீடியம் சைஸ் அடையாக இருக்குது. அதனால் இது ஒன்றுக்கு ஒன்று ஒட்டுறதுக்கு சான்ஸ் இருக்குது. அப்போ வந்து அந்த ஒட்டி இருக்கிற பீஸ் வந்துட்டு வேகாமையும் இருக்கும். ரொம்ப சின்ன அடை தான் நீங்கள் எடுக்கிற அப்படின்னா அது அந்த அளவுக்கு ஒட்டாது. ஜஸ்ட் ஒரு டைம் மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடி வச்சுக்கோங்க. பெரிய அடையாக இருந்தால் ஒரு நிமிஷம் விதமாக நிறுத்தாமல் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. 30 நிமிஷம் அப்படியே இருக்கட்டும். மூடி வச்சுருக்கு. அதுக்கப்புறம் குக்கருக்குள்ளே 1.5 லிட்டர் அளவுக்கு தண்ணியில் பால் நான் ஊற்றியிருக்கு. பசும்பால் தான், தண்ணி எதுவுமே மிக்ஸ் பண்ணாத சுத்தமாக இருக்கிற பால் தான் ஊற்றியிருக்கு. அதுக்குள்ளே 3/4 கப் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கோங்க. 3/4 கப் அளவுக்கு சர்க்கரை இதில் இப்போ நான் ஆட் பண்ணுறேன். அடை வேக வைக்கும்போது தனியாக அதிலும் கொஞ்சம் ஆட் பண்ணுறேன். இந்த குவான்டிட்டி பாயசம் செய்கிறதுக்கு 200 கிராம் அளவுக்கு சர்க்கரை நம்ம ஆட் பண்ணுறேன். 200 கிராம்னா ஆல்மோஸ்ட் 1 கப் இருக்கும். அதில் 3/4 கப் இப்போ ஆட் பண்ணியிருக்கு. 1/4 கப்பு அப்புறமா ஆட் பண்ணிடலாம். சர்க்கரை சேர்த்து விட்டு நல்லா கலக்கி விட்டதுக்கப்புறம் மூடி வச்சுக்கோங்க. தீ வந்துட்டு கம்மி பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் குக்கர் வெயிட் போட்டுக்கோங்க. தீ எவ்வளோ கம்மி பண்ணி வைக்க முடியுமோ அவ்வளோ கம்மி பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு 3/4 மணி நேரம் அப்படியே இருக்கட்டும். இடையில வந்து சில டைம் 1 விசில் 2 விசில் வர்றதுக்கு சான்ஸ் இருக்குது. வந்தால் வரட்டும், இல்லை இருந்தால் அப்படி இருக்கட்டும். 3/4 மணி நேரம் 45 நிமிஷம் அப்படி இருக்கட்டும். அதுக்குள்ளே நம்ம அடை வந்து ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ ஒரு 30 நிமிஷத்துக்கு அப்புறம் அடை பாருங்கள், நல்லா சோக்காக இருக்குது. ஆனால் வேகலை, கொஞ்சம் தான் வெந்திருக்கு. நல்லா சோக்காய் கிடச்சிருக்கு. ஒரு ஸ்ட்ரெயினரில் அரிச்சு எடுத்து வச்சுருக்கு. அரிச்செடுத்த உடனே இது பாயசம் செய்ய முடியாது, ஒட்டிடும். ஒரு 3 டைம் நல்லா தண்ணி ஊற்றி கழுகிக்கோங்க. இதே மாதிரி கை வச்சு அமைத்து நல்லா மிக்ஸ் பண்ணி கழுகிக்கோங்க. இப்போ இது வந்து ஒரு டைம் தான் தண்ணி ஊற்றியிருக்கு. இதே மாதிரி ஊற்றி வடிகட்டி எடுத்ததுக்கப்புறம் மறுபடியும் இதுக்குள்ளே தண்ணி ஊற்றி ஒரு 3 டைம் நான் இந்த அடை வந்துட்டு கழுகி எடுத்து வச்சுருக்கேன். பாருங்கள், இது பொண்ணுக்கு ஒன்று ஒட்டலை. நல்லா அதுக்கு மேலே இருக்கிற ஸ்டார்ச் எல்லாம் போய் கரெக்டாக எடுத்து வச்சுருக்கேன். 45 நிமிஷத்துக்கு அப்புறம் குக்கர் ஆஃப் பண்ணிவிட்டேன். இடையில் ஒரு 2 விசில் வந்துருச்சு. இருந்தாலும் பரவாயில்ல, வராமல் இருந்தாலும் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. இப்போ ஆஃப் பண்ணி ஏரும் ஃபுல்லாக போயிடுச்சு. ஆனால் இந்த குக்கர் வந்து சூடாக இருக்குது. இப்போ ஓப்பன் பண்ணக்கூடாது, அப்படியே இருக்கட்டும். குக்கர் நல்லா ஆறட்டும், அதுக்கப்புறம் தான் இதை ஓப்பன் பண்ணணும். அது எதுக்குன்னு நான் ஓப்பன் பண்ணும்போது சொல்கிறேன். குக்கர் எடுக்கும்போது குழம்பெல்லாம் வைக்கிற குக்கராக இருந்தால் நல்லா கழுகி எடுத்துக்கோங்க. இல்லை இருந்தால் பால் கெட்டு போகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. பாயசம் செய்கிறதுக்காக உருளி நயங்கி வச்சுருக்கு. 1/2 லிட்டர் அளவுக்கு பால் நான் அதில் ஊற்றியிருக்கு. 1 லிட்டர் அளவுக்கு தண்ணியும் ஊற்றியிருக்கு. இப்போ வந்து டோட்டலாக வந்து 2 லிட்டர் அளவு பாலில் தான் நம்ம பாயசம் செய்கிறேன். 1.5 லிட்டர் அளவுக்கு பால் குக்கரில் ஊற்றி அங்கே வச்சுருக்கு, வேக வச்சு வச்சுருக்கு. 1/2 லிட்டர் அளவுக்கு பால், 1 லிட்டர் அளவுக்கு தண்ணி உருளியிலும் ஊற்றியிருக்கு. இதுக்குள்ளே தான் நம்ம கழுகி ரெடி பண்ணி வச்ச அடை அதுக்குள்ளே சேர்த்து நல்லா வேக வைக்கணும். தீ ஆன் பண்ணிக்கோங்க. மீடியம் ஃப்ளேமில் இது வேக வச்சு எடுக்கணும். நம்ம மொத்தமாக வந்து 200 கிராம் அளவுக்கு சர்க்கரை இந்த பாயசம் செய்கிறதுக்கு எடுக்கிறேன். அதில் வந்துட்டு 200 கிராம்னா 1 கப் அளவுக்கு இருக்கும். அதில் 3/4 கப் அளவுக்கு பால் கூட சேர்த்து கேரமலைஸ் பண்ணுறதுக்கு அங்கே வேக வச்சு எடுத்து வச்சுருக்கு. மிச்ச 1/4 கப் வந்து நம்ம இப்போ இதில் சேர்க்கணும். அது எதுக்குன்னா இந்த அடை வேகும்போது அடைக்கும் கொஞ்சம் இனிப்பு இருக்கணும் இல்லைங்களா? அதனால தான் இப்போ அந்த மிச்சம் வந்து இருக்கிற 1/4 கப் இதில் ஆட் பண்ணியிருக்கு. இது வந்து ஒரு கொஞ்சம் நல்லா இனிப்பு இருக்கிற ஒரு பாயசமாக இருக்குது. உங்களுக்கு நல்லா ரொம்ப அதிகமாக இனிப்பு வேணும் அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி சர்க்கரை வந்து இந்த அடைக்குள்ளே சேர்த்து வேக வச்சுக்கோங்க. இனி நம்ம என்ன செய்யணும் அப்படினா இந்த அடை வந்து திக்காய் வர்ற வரைக்கும் கைவிடாம மிக்ஸ் பண்ணிட்டே இருக்கணும். தீ வந்து முதல்ல மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. கட்டியாக ஆரம்பிக்கும்போது அடி பிடிக்காமல் இருக்கிறதுக்கு அதுக்கு தகுந்த மாதிரி தீ அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. பாருங்கள், இது வந்து இப்போ நல்லா திக்காக வர ஆரம்பிச்சிருக்கு. ஆனால் இது பத்தாது, இன்னும் நல்லா கட்டி ஆகணும். அப்போ தான் அடைக்கு நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். அந்த பாலோட இதெல்லாம் அதுக்குள்ளே இறங்கி இந்த வெள்ளை கலராக தெரியறது கொஞ்சம் க்ரீமி கலராக மாறிடும். இப்போ பாருங்கள், பாலோட ஒயிட் கலரெல்லாம் மாறி கொஞ்சம் க்ரீம் கலராக மாறியிருக்கு. அடி கட்டியாக இருக்கிற பாத்திரம் தான் எடுக்கணும், இல்லை இருந்தால் அடி பிடிச்சிடும். அதனால தான் நான் இப்போ உருளி எடுத்துருக்கேன். உருளி இல்லை இருந்தால் நீங்கள் நான்ஸ்டிக் பாத்திரம் கூட எடுத்துக்கலாம். ஆனால் உடன் ஸ்பூன் யூஸ் பண்ணிவிட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அப்போது நீங்கள் பாலடைக்காக எடுக்கிற அடை ரொம்ப சின்னதாக இருக்கிற அடையாக இருந்தால் சீக்கிரம் வெந்துடும். அப்போ நீங்கள் இந்த அளவுக்கு பாலும் தண்ணியும் ஊற்றி வேக வைக்க வேண்டியதில்லை. அது வேகிறதுக்கான அதுக்கு தகுந்த மாதிரி கம்மியாக இருக்கிற அளவில் பாலும் தண்ணியும் எடுத்து மிக்ஸ் பண்ணி அதில் அடை போட்டு வேக வச்சா போதும். இப்போ வந்து நம்ம எடுத்துருக்கிறது மீடியம் சைஸில் இருக்கிற பிளெயினாக இருக்கிற கட்டியாக இருக்கிற அடையாக இருந்துச்சு. அதனால்தான் நான் இந்த அளவுக்கு பாலும் தண்ணியும் ஊற்றி எடுத்துருக்கேன். எப்படி இருந்தாலும் அடை நல்லா வேகிற அளவுக்கு பாலும் தண்ணியும் சேர்த்து வேக வச்சா போதும். இப்போ பாருங்கள், இது நல்லா கட்டியாக இருக்குது. தீ வந்து ரொம்ப கம்மி பண்ணி வச்சுருக்கு. குக்கர் வந்து நல்லா ஆறி இருக்குது. இப்போ நம்ம இது ஓப்பன் பண்ணிடலாம். பாருங்கள், குக்கர் நல்லா ஆறி நம்ம எடுத்து வச்ச பால் வந்து நல்லா கேரமலைஸ் ஆகி அதோட கலர் வந்து நல்லா பிங்க் கலராக ஒரு எல்லோயிஷ் பிங்க் கலராக மாறியிருக்கு. அந்த பால் வந்துட்டு இப்போ இந்த பாயசத்துக்குள்ளே ஊற்றிடலாம், இந்த அடைக்குள்ளே ஊற்றிடலாம். இதோட கலர் பாருங்கள், நல்ல ஒரு பிங்கிஷ் கலராக இருக்குது அந்த பாலுக்கு. இந்த கலர் கிடைக்கிறதுக்காக தான் நம்ம அது குக்கரில் வச்சு சர்க்கரையும் போட்டு கேரமலைஸ் பண்ணி எடுத்துருக்கு. இது வந்துட்டு ட்ரெடிஷ்னலாக செய்யும்போது குக்கரில் ஒன்றும் வைக்க மாட்டேன். உருளிலே வந்துட்டு பால் ஊற்றி நல்லா கொதிக்க வச்சு ரொம்ப நேரம் கொதிக்க வச்சு தான் இந்த கலரில் பால் கிடைக்கும். அப்போ அந்த டைம் வந்து சேவ் பண்ணுறதுக்காக கேஸ் எல்லாம் வந்து சேவ் பண்ணுறதுக்காக தான் குக்கரில் வச்சு எடுத்து வச்சுருந்தேன். உங்களுக்கு எந்த மெத்தட் வேணாலும் யூஸ் பண்ணிடலாம். உங்களுக்கு டைம் இருந்தால் பால் வந்து தனியாக ஒரு பாத்திரத்தில் கொதிக்க வச்சு இதே மாதிரி வட்டிச்சு வட்டிச்சு பிங்கிஷ் கலராக பண்ணி அதுக்குள்ளே அடை வேக வச்சு சேர்த்தாலும் போதும். நான் இப்போ வந்து தனித்தனியாக வேக வச்சுருக்கேன். அந்த பால் ஊற்றி நல்லா கட்டி ஆகிற வரைக்கும் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அந்த பாயசத்தோட திக்னஸ் வர்ற வரைக்கும் அந்த அடையும் பாலும் எல்லாம் ஒரே மாதிரி பிங்க் கலர் ஆகிற வரைக்கும் அது வந்து நல்லா கொதிக்கட்டும். சத்யா பாலட பிரதமன் செய்யும்போது இதுக்குள்ளே நெய், கேஷ்யூநட்டு, ரைசின்ஸ், அதே மாதிரி சுக்கு பவுடர், ஏலக்காய் பவுடர் இது எதுவுமே சேர்க்க மாட்டேன். இதுக்குள்ளே 3 இன்க்ரீடியன்ட் மட்டும்தான், பசும்பால், அடை, அதே மாதிரி சர்க்கரை. இது வந்து சில பேர் லைட்டாக உப்பு சேர்த்துடுவேன். இதுக்கு உப்பு தேவையில்லை. இந்த பால் வந்து கேரமலைஸ் ஆகி வரும்போது அதோட டேஸ்ட்டு வந்து கரெக்டாக பேலன்ஸ் ஆகிடும். பாருங்கள், பாலட பிரதமன் ரெட்டியாக இருக்குது. கரெக்டான கன்சிஸ்டன்சியில் வந்துருக்கு. இப்போ இது நம்ம ஆஃப் பண்ணிடலாம். இந்த ஒரு ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்ததுக்கப்புறம் உங்களோட கமெண்ட்ஸ் எல்லாம் சொல்லிடுங்க. இந்த சமையல் பிடிக்கிற ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி விட்டுக்கோங்க. நீங்கள் இதுவரைக்கும் நம்ம சேனலுக்கு கொடுத்துட்ருக்கிற சப்போர்ட்டுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. உடனே பார்க்கலாம் இன்னொரு ரெசிபியோடு. அது வரைக்கும் வணக்கம்.